ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நாளைக்கு பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு வெண்டைக்காய் குழம்பு பண்ணதுக்கு அந்த மேல் பாகமும் அந்த அடி வால் பாகமும் கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நல்ல தண்ணியில் போட்டுட்டேன். இப்போ இதை வந்து நல்லா ஒரு மாதிரி ஜெல் மாதிரி ஆயிடும். ஸோ இது கூட நான் என்ன ஊற வைக்க போறேன் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதிலே போட்டுற போறேன். ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம், ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஊற விட்டுற போறேன். ஓவர் நைட் இது ஊறட்டும். இது நம்ம காலையில பார்ப்போம் இது என்ன பண்றதுன்னு. நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு காலையில வந்து என்ன எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதை வந்து இது அப்படியே நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், இன்னைக்கு வேலை முடிஞ்சு போச்சு. இனி நம்ம நாளைக்கு பார்ப்போம். தி நெக்ஸ்ட் டே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாருங்க, இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம், நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிட்டு இதில் போட்டுக்கலாம். ஜாரில் போட்டு நல்லா அரைச்செடுத்துலாம். இதையும் இதில் போட்டுட்டு இதை வந்து இப்போ நல்லா நம்ம இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் இதே தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். ஏறுங்க, இது கூட நம்ம என்ன பண்ணலாம், வேணும்னா இந்த தண்ணியே ஆட் பண்ணலாம். தேவைப்படுற அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மீதி வச்சுக்கோங்க. ஏன்னா குளிக்கிறப்போ அதை வந்து அப்படியே தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா இது பண்ணிக்கோங்க. நல்லா புசு புசுன்னு இருக்கு பாருங்க. நம்ம இதை வந்து துணியில ஃபில்டர் பண்ணிட்டோம்னா பயப்படாம தலையில அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இல்ல, அந்த பிசுரெல்லாம் தலையில இருக்காது. இதுவே நம்ம ஃபில்டர் பண்ணாம துணியில ஃபில்டர் பண்ணாம பண்ணோம்னா அந்த பிசுரெல்லாம் தலையில இருக்கும். அது நமக்கு வாஷ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை நம்ம அப்படியே தெரியாம அப்படியே சரியா வாஷ் பண்ணாம விட்டோம்னா பயங்கரமா டேண்ட்ரஃப் வரும். நம்ம எதுக்கு இந்த பேக்கெல்லாம் போடுறோமோ அதுக்கு உபயோகம் இல்லாமல் போயிடும். பேக்கு போட்டு டேண்ட்ரஃப் வர வைக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம் தலையில். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு செம்ம சூப்பரான பேக். இதில் கொஞ்சம் தண்ணி, அதை கொஞ்சம் நான் தனியாக வேற எடுத்து வச்சிருக்கேன். அது குளிக்கிறப்போ அதை கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப அருமையான பேக்கு இது. வந்து ஆக்சுவலாக ரெண்டு மூணு விதமாக நம்ம இந்த வெண்டைக்காவை யூஸ் பண்ணலாம். இது ஒரு விதமாக நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து நம்ம பச்சையாகவே யூஸ் பண்ணுறது. இன்னொரு விதத்தில் வந்து நம்ம பாயில் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது இன்னொரு நாள் நம்ம பேக்காக போட்டுக்கலாம். இந்த வெண்டைக்காயால் என்ன குணம்னா, இதில் விட்டமின் கே வந்து அயர்ன் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து நம்மளோட ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி இது வந்து நீளமாக முடி வளர வைக்கும். ஸ்ட்ரென்த்தாக ரொம்ப ஸ்ட்ராங்காக முடியை வந்து நீளமாக வளர வைக்கும். ரொம்ப நமக்கு ரொம்ப, அதாவது ஹேர் ஃபால் ஆகிறதே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுற ஒரு இது தான் இது. விட்டமின் கே வந்து நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்ப தேவையான ஒரு இது. ஏன்னா அது வந்து நம்மளோட ஃபாலிக்கல்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி நல்ல ஸ்ட்ராங்கான முடியாக, அதாவது நம்ம உடஞ்சி போகாத முடியாக நல்ல நீளமாக வளர வைக்கிறதுக்கான ஒரு சூப்பர் பேக்கு. இது கூட நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு தெரியும் இல்லையா. இது வந்து என்ன, வெந்தயமும் கருஞ்சீரகமும் சேர்த்துருக்கேன். வெந்தயம் வந்து நம்மளோட தலையில் ஏதாவது டேண்ட்ரஃப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அதை ஸ்டாப் பண்ணி நமக்கு ஹேர் ஃபால் ஆகிறத தடுக்கும். ரெண்டாவது வந்து என்ன, கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் வந்து ஹேர் வந்து நல்லா திக்காக கருப்பாக வளர்கிறதுக்கு நமக்கு நல்ல உதவுற ஒரு இன்க்ரீடியன்ட் அது. இது வந்து வெந்தயம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கோல்டு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வெந்தயத்தை வேணால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை, நீங்கள் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வெண்டைக்காவை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக நான் வெண்டைக்காயை யூஸ் பண்ணல, நான் வெண்டைக்காவை இது சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். அது மேலே இருக்க அந்த தொப்பி மாதிரி இருக்கும் இல்லையா, அப்புறம் அந்த வால், இது ரெண்டுத்தையும் மட்டும்தான் நான் இப்போ இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதே எவ்வளோ குழப்பு தன்மை கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் அதனால் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி வீசுகிறோம் பார்த்தீங்களா. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பவுலில் அதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு பவுல்ல உங்க முடிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துட்டு
பவுல்ல வந்து ஊற வச்சிருங்க. நீங்க ஓவர் நைட் ஊற வச்சிருங்க, இல்ல நீங்க காலையில யூஸ் காலையில தான் வெண்டைக்காய் யூஸ் பண்றீங்கன்னா அதை அப்படியே விட்டுடுங்க, ஒரு நாள் விட்டுடுங்க. நெக்ஸ்ட் டே வந்து அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. அந்த வெண்டைக்காவை வடிகட்டிட்டு அந்த தண்ணி மட்டும் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல் அது. இது நீங்க தூக்கி வீசுற ஒரு விஷயம்தான். நம்ம வந்து இது அதை வந்து அந்த தொப்பியும் அந்த வாளியும் நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது, வேஸ்ட் தான், தூக்கி தான் வீசுவோம். இந்த தூக்கி வீசுற ஒரு பொருள் வந்து நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவுதுன்னா அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. இது வந்து பச்சையா யூஸ் பண்றது தான் நான் இப்ப பண்ணியிருக்கிறது. நீங்க அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அதாவது நான் இப்ப போட்டிருக்க மாதிரி உங்களுக்கு ஏதாவது போட்டு யூஸ் பண்ணோம்னா அதையே நீங்க போட்டு அரைச்சு யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை வெறும் வெண்டைக்காய் மட்டும்னால அதே தான். ஸோ நீங்க அந்த வெண்டைக்காய்க்கு இருக்கிற அந்த தன்மையை வந்து நீங்க அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. நம்மளோட ஹேர் சூப்பரா வளர்றதுக்கான அந்த இது தூக்கி வீசுற ஒரு பொருள் இருக்கு. நிறைய நம்ம தூக்கி வீசுற பொருள் தான் நமக்கு நம்மளோட முடி வளர்ச்சி. நம்ம சாப்பிட்றதுக்கு தான் அது உதவாது, பட் ஆனா நம்மளோட முடிக்கு நல்லாவே உதவும். வெங்காயத்தோல், வெங்காயத்தோல் நம்ம தூக்கி வீசுற ஒரு பொருள், அது சாப்பிட்றதுக்கு நம்ம எடுக்க மாட்டோம். ஆனா வந்து அது நம்மளோட ஹேர் வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உதவுதுன்னு பாருங்க. ரொம்ப சூப்பரா வளர்றதுக்கு ஹேர் வெங்காயத்தோல் உதவும். வெங்காயம் எந்த அளவுக்கு உதவுதோ அந்த மாதிரி வெங்காயத்தோலும் உதவும். ஸோ இன்னைக்கு நான் இதை போட்டுட்டேன். 20 மினிட்ஸ் சலையில வச்சுட்டு நார்மலா வாஷ் பண்ணிட்டு தான் பண்ண போறேன். ஸோ நம்ம 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு பாக்கலாம். 1 hour later. Friends, நம்மளோட ஹேர் வாஷ் முடிஞ்சிடுச்சு. சும்மா அப்படியே ரன்னிங் வாட்டர்ல அந்த இதை வந்து வாஷ் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த ஏற்கனவே நம்ம ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் வச்சிருந்தேன். எல்லாம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஃபைனலா அதை கொஞ்சம் ஊத்தி நல்லா ஸ்கால்ப்ல மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் வாட்டர்ல மறுபடியும் வாஷ் பண்ணிட்டேன். இது நம்மளோட விட்டமின் கே அதிகம் இருக்கிற ஒரு பேக். இந்த வெண்டைக்காய் ரொம்ப நம்மளோட அயனும் ரொம்ப அதிகம். ஸோ வந்து இதெல்லாம் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியமான அயன் எல்லாம் வந்து முடிய ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணி நீளமா வளர வைக்கிறதுக்கான இது இருக்கு அதுல. ஸோ வந்து இந்த வெண்டைக்காய் வந்து இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது வந்து பச்சையா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், எந்த வேக வைக்கிறது இல்லாம. நெக்ஸ்ட் டைம் நம்ம அப்ப இன்னொரு இது வந்து நம்ம வேக வச்சு எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். சோ இன்னைக்கு வந்து நம்மளோட பேக் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஹெல்தியான பேக்கு. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிருக்க பேக்ல வந்து எல்லா குணமுமே இருக்கு. நமக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரென்த் பண்ணி நம்மளோட ஹேர் நீளமா வளர்றதுக்கு, நம்மளோட ஃபாலிக்கல்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அது முடி வளர்றதுக்கான இது. ரெண்டாவது வந்து ஸ்கேல்ப்ல அதுக்கு தடையா இருக்க எந்த இன்ஃபிளமேஷனோ இன்ஃபெக்ஷனோ இல்ல டேண்ட்ரஃபோ இது எல்லாமே அது கியூர் பண்ணி அதுக்கு நம்ம வளர வைக்கிறதுக்கானதுதான் இந்த வெந்தயம் நம்ம யூஸ் பண்றது. மூணாவது வந்து கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்றதோட நம்மளோட ஹேரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கருப்பா வளர வைக்கும், நல்ல திக்னஸ். அதே மாதிரி ஒரு விஷயம், வெண்டைக்காய் அந்த இது வந்து நம்மளோட பால்ட் ஏரியாஸ்ல வந்து நல்ல முடி வளர வைக்கும். அதாவது சொட்டையா நான் இருக்கிற இடத்துல முடி வளர வைக்கிற தன்மை அதுல அதிகமா இருக்கு. சோ அதையும் அதுல சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் வந்து நீங்க வேஸ்டா தூக்கி போடுறதுதான் நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். முழு வெண்டைக்காய் கூட எடுக்கல. இதுக்கு முன்னாடி 2-3 தடவை நான் வெண்டைக்காவே யூஸ் பண்ணிருக்கேன். இது அதே குணம் தான் இதுலயும் இருக்கு. அதனால எதுக்கு அதை வந்து ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இதை வந்து நான் இது பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். சோ அப்புறம் வந்து கருஞ்சீரகம் வந்து நம்ம நல்லா வந்து ஸ்ட்ராங்கா பண்ணி முடிய நல்லா ஸ்ட்ராங்கா அடர்த்தியா ஸ்பிரிட்டன்ஸ் கம்மி பண்ணி கொடுத்து நல்ல திக்னஸா நிறைய வளர வைக்கும். கருப்பா கருப்பான முடி நமக்கு கொடுக்கறதுக்கு கருஞ்சீரகம் ரொம்ப யூஸ் ஆகுது. சோ நம்ம தேவையில்லாம எந்த ஒரு ஏஜா இருந்தாலுமே முடிய வந்து கருக்க வைக்கிறதுக்கு அந்த இது அதுக்கு இருக்கு. ரொம்ப 90-100 வயசு அந்த மாதிரி 80-90-100 வயசுக்கெல்லாம் அதுவும் நமக்கு அது இதாகாது. ஸோ அது வந்து நேச்சுரலா இதாகிறது. ஸோ இது வந்து கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்றதுக்கான இது அதுக்கு முன்னாடி ஏஜ்ல இருக்கவங்களுக்கு எல்லாம். ஸோ இதை நம்ம வந்து இன்னைக்கு நம்மளோட பேக் வந்து அருமையா யூஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ இதே மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஹைஜீனிக் பேக்கா நம்ம நாளைக்கு வந்து நம்மளோட இதுல வந்து யூஸ் பண்ணலாம். அது என்னங்கறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு வந்து வெண்டைக்காவை வேஸ்ட் பண்ணாதீங்க. வெண்டைக்காவோட நுனி அந்த கேப் பகுதியும் சரி வால் பகுதியும் சரி அதை தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த வந்து ஃபுட்டுல நீங்க ஃபுட்டுக்கு மற்றதை யூஸ் பண்ணிட்டு இதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. வீக்லி ஒன்ஸ் கூட யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாமே யோசிச்சு பாருங்க, ஸ்ட்ராங்கா பண்ணி நீளமா வளர வைக்கிறது இல்லாம சொட்டையான இடத்துலயுமே முடி வளர்றதுக்கு இது உதவும். ஸோ இதை வந்து ஒரு நல்ல ஹைஜீனிக்கான பேக்கை நம்ம வீட்டிலேயே இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பேக் இன்னைக்கு பார்த்தாச்சு. இன்னைக்கு நாளைக்கு என்ன பேக்குங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.